தமிழ் சினிமாவில் தனக்கென தனி மேக்கிங் ஸ்டைலை உருவாக்கியவர். எந்த இயக்குனரின் பாதிப்பு இல்லாமல் தனக்கென தனி திரைக்கதை அமைத்தவர். இவருடைய படங்களில் வரும் ஒவ்வொரு ஷாட்ஸும் புதுமையாகவும் செழிப்பானதாகவும் இருக்கும். மின்னலே, காக்க காக்க, வேட்டையாடு விளையாடு, பச்சைக்கிளி முத்துச்சரம், வானரம் ஆயிரம், விண்ணை தாண்டி வருவாயா, நீதானே என் பொன் வசந்தம், என்னை அறிந்தால், என்னை நோக்கி பாயும் தோட்டா, வெந்து தணிந்தது காடு, துருவ நட்சத்திரம் என பல மகாஹிட் திரைப்படங்களில் தமிழ் சினிமாவில் கொடுத்தவர். இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் என தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்த மாபெரும் இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்களின் வரலாறை காணலாம். மாபெரும் இயக்குனர் திரு கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் 1973 பிப்ரவரி மாதம் 25 கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டம் ஒற்றப்பாலத்தில் பிறந்தார். இவருடைய தந்தை மலையாளி, இவருடைய தாயார் தமிழ். இவரது தந்தை 2007 இறந்தார். கேரளாவில் பிறந்தாலும் இவர் சென்னை அண்ணா நகரில் வளர்ந்தார். இவர் பள்ளிப்படிப்பை MCC மேல்நிலைப் பள்ளியில் முடித்தார். பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் கலமாவூரில் உள்ள மூகாம்பியை பொறியியல் கல்லூரியில் இயந்திர பொறியியல் பாடத்தில் இளநிலை பட்டமும் பெற்றார். பல்கலைக்கழகத்தில் படித்த சமயத்தில் தன்னுடன் படித்த சக மாணவர்களை அடிப்படையாக கொண்டு மின்னலே, வாரணம் ஆயிரம், விண்ணை தாண்டி வருவாயா, நீதானே என் பொன் வசந்தம் மற்றும் என்னை நோக்கி பாயும் தோட்டா ஆகிய திரைப்படங்களின் முதன்மை கதாபாத்திரங்களை எழுதினார். அந்த நேரத்தில் டெட் போயட்ஸ் சொசைட்டி மற்றும் நாயகன் ஆகிய திரைப்படங்களால் ஈர்க்கப்பட்டார். ஒரு இயக்குனராகவும் தன் விருப்பத்தை தன் பெற்றோரிடம் தெரியப்படுத்தினார். இயக்குனர் ராஜீவ் மேனன் அவர்களிடம் பயிற்சி பெற இவரது தாய் அறிவுறுத்தினார். மின்சார கனவு திரைப்படத்தில் ஒரு உதவி இயக்குனராக பணியாற்றினார். அந்த திரைப்படத்தில் ஒரு சிறப்பு தோற்றத்திலும் நடித்தார். கௌதம் மேனன் அவர்கள் 2000 ஓ லாலா என்ற காதல் திரைப்படத்தை ஆரம்பித்தார். பிறகு இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் மாறினார்கள். தலைப்பானது மின்னலே என்று மாறியது. அப்பொழுது ஆரம்ப நடிகராக இருந்த மாதவன் இந்த திரைப்படத்தில் கதாநாயகனாக நடிக்க ஒப்பந்தம் செய்யப்பட்டார். திரைப்படம் உருவான விதம் பற்றி கௌதம் மேனன் கூறும்போது எடிட்டர் சுரேஷ் அர்ஸ் தவிர மற்ற திரைப்பட குழுவினர் அனைவரும் புதுமுகங்களாக இருந்ததால் கடினமாக இருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். மாதவன் இந்த திரைப்படத்தின் கதையை தனது வழிகாட்டி மணிரத்னத்திடம் கூறுமாறு கௌதமிடம் கூற, இது கௌதமுக்கு மேலும் அழுத்தத்தை கொடுத்தது. அலைவாயுதே திரைப்படத்தின் வெற்றிக்கு பிறகு இந்த திரைப்படத்தில் நடிக்கும் முடிவானது தனது திரை வாழ்க்கையில் நேர்மறையான முடிவாக இருக்குமா என்ன தெரிந்து கொள்ள மாதவன் இவ்வாறு செய்தார். ஆரம்பத்தில் இருந்தபோதும் கௌதம் அவர்கள் மணிரத்னத்திடம் கதையை கூறினார். மணிரத்னம் அவர்கள் இந்த கதையால் பெரிதாக ஈர்க்கப்படவில்லை. ஆனால் இதற்காக மாதவன் வருத்தப்பட்டதாகத்தான் நினைத்ததாக கௌதம் கூறியுள்ளார். பிறகு திரைப்படத்தை தொடர மாதவன் ஒப்புக்கொண்டார். இந்த திரைப்படத்தில் அப்பாஸ் மற்றும் அறிமுக நடிகையான ரீமாசன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தனர். ஹரிஷ் ஜெயராஜ் இசையமைப்பாளராக கௌதம் அறிமுகப்படுத்தினார். 2001 வேலன்டைன் நாளில் இந்த திரைப்படம் வெளியிடப்படும் என விளம்பரப்படுத்தப்பட்டது. தன் முன்னாள் கல்லூரி எதிரிக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் மீது காதல் வயப்படும் ஒரு இளைஞனை பற்றிய கதையை கூறியது. வெளியிடப்பட்ட பின்னர் இந்த படம் வணிக ரீதியாக பெரும் வெற்றியை பெற்றது. விமர்சன ரீதியாக பாராட்டுகளையும் பெற்றது. ஆர்வத்தை தூண்டக்கூடிய மற்றும் சுறுசுறுப்பான மற்றும் தொழில்நுட்ப ரீதியாக சிறந்த திரைப்படமாக இருப்பதாக தி ஹிந்து செய்தித்தாள் இந்த திரைப்படத்தை பாராட்டியது. மின்னலை திரைப்படத்தின் வெற்றி காரணமாக அந்த திரைப்படத்தை இந்தியில் மறு ஆக்கம் செய்ய இந்தி திரைப்பட தயாரிப்பாளர் வாசு பக்னானி கௌதமை ஒப்பந்தம் செய்தார். ரெக்னா ஹே தேரே தில் மேயின் என்ற பெயரில் 2001 இந்த பெயர் மாதவனுடன் தியா மிர்சா மற்றும் சைஃப் அலிகான் ஆகியோர் இணைந்து நடித்தனர். முதலில் தயங்கிய கௌதம் மேனன் 30 பிறகு ஒப்புக்கொண்டார். ஆனால் மின்னலை திரைப்படத்தின் தொழில்நுட்ப கலைஞர்களை மீண்டும் ஒப்பந்தம் செய்யும் கௌதமின் முடிவுக்கு தயாரிப்பாளர் ஒப்புக்கொள்ளவில்லை.
இந்தி படத்திற்காக சில காட்சிகள் நீக்கப்பட்டு புதிதாக காட்சிகள் இணைக்கப்பட்டன. படமானது விளக்கப்படுத்தப்பட்ட விதம் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இல்லை என தரண் ஆதர்ஸ் என்ற விமர்சகர் விமர்சித்து இருந்தார். எனினும் கௌதம் மேனன் அவர்கள் சில காட்சிகளை நம்பிக்கையுடன் கையாண்டிருப்பதாக கூறினார். படம் சராசரிக்கும் குறைவான அளவே வசூல் செய்தது. இந்த திரைப்படத்தின் தோல்வி கௌதமுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. தயாரிப்பாளரின் தலையீடு காரணமாக இந்தி திரைப்படமானது மின்னலை திரைப்படத்தின் எளிமைத்தன்மையை பெற்றிருக்கவில்லை என கௌதம் மேனன் கூறியதாக கூறப்பட்டது. படம் வெளியாகி பல ஆண்டுகளுக்கு பிறகு தொலைக்காட்சிகளில் வெளிப்பட்டதன் காரணமாக இந்த படம் பிரபலம் அடைந்தது. இளம் வயது இந்தி பேசும் பார்வையாளர்கள் மத்தியில் தனக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை இந்த திரைப்படம் பெற்றுள்ளது. 2011 ரெக்னா ஹே தேரே தில் மேயின் திரைப்படத்தை தன் மகன் ஜாக்கி பக்னானியை கதாநாயகனாக கொண்டு மீண்டும் மறு ஆக்கம் செய்ய வாசு பக்னானி கௌதமை தொடர்பு கொண்டார். ஆனால் கௌதமுக்கு அதில் ஆர்வமில்லை. 2001 பிற்பகுதியில் தற்காலிகமாக இருவெளி உணது என்ற கதையை கௌதம் மேனன் எழுதி வருவதாக கூறப்பட்டது. எனினும் ஒரு தயாரிப்பாக அது உருவாகவில்லை. தமிழ் சினிமாவில் மின்னலை வெற்றிக்கு பிறகு சூர்யா ஜோதியாவை வைத்து காக்க காக்க திரைப்படத்தை ஆரம்பித்தார். இதுவும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு இடையில் இந்த திரைப்படம் வெளியானது. இந்த திரைப்படம் மிகப்பெரும் வெற்றியை பெற்றது. முன்னணி இயக்குநர்களில் கௌதம் வாசுதேவனும் தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநரானார். இந்த திரைப்படத்தின் வெற்றியை தொடர்ந்து தெலுங்கில் கர்ஷனா என்ற திரைப்படத்தை 2006 அவர் ஆரம்பித்தார். தெலுங்கிலும் தன்னை ஒரு இயக்குநராக நிலைநிறுத்தி கொண்டார். பிறகு 2006 கமலஹாசன் ஜோதியா நடித்த வேட்டையாடு விளையாடு என்ற திரைப்படத்தை ஆரம்பித்தார். இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. இவ்வாறு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து காட்ரிக் வெற்றிகளை பதிவு செய்தார். பிறகு 2007 சரத்குமார் ஆண்ட்ரியா நடித்த பச்சைக்கிளி முத்துச்சரம் என்ற திரைப்படத்தையும் அவர் எடுத்து வெளியிட்டார். இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 2008 சூர்யா நடித்த வானரம் 1000, 2010 சிம்பு த்ரிஷா நடித்த விண்ணை தாண்டி வருவாயா போன்ற திரைப்படங்களும் அவருக்கு வெற்றி திரைப்படங்களாக அமைந்தன. 2010 ஏ மாய சேசாவை என்ற பெயரில் தெலுங்கில் விண்ணை தாண்டி வருவாயா என்ற திரைப்படத்தை ரீமேக் செய்து அங்கே வெற்றி பெற்றார். 2011 நடினிசி நாய்கள் என்ற திரைப்படத்தையும், 2012 நீதானே என் பொன் வசந்தம், 2015 அஜித் அவர்கள் கதாநாயகனாக நடித்த என்னை அறிந்தால் போன்ற திரைப்படங்களை எடுத்து மீண்டும் மீண்டும் தமிழ் சினிமாவில் தனி முத்திரை பதித்தார். இதற்கு இடையில் 2012 ஏதோ வெளி போயிந்தி மனசு என்ற தெலுங்கு பதிப்பில் நீதானே என் பொன் வசந்தம் படத்தை ரீமேக் செய்தார். 2016 அச்சம் என்பது மடமையாடா என்ற திரைப்படத்தையும், அதை சாகசம் சுவாகச சகிவோ என்று தெலுங்கிலும் ரீமேக் செய்தார். 2019 என்னை நோக்கி பாயும் தோட்டா என்ற திரைப்படத்தை எடுத்து வெற்றி கண்டார். 2020 புத்தம்புது காலை, 2021 குட்டி ஸ்டோரி, 2022 வெந்து தணிந்தது காடு போன்ற திரைப்படங்களை எடுத்தார். இதில் சிம்பு கதாநாயகனாக நடித்து வித்தியாசமான கதைக்களம் கொண்ட வெந்து தணிந்தது காடு திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 2022 ஜோஸ்வா இமே போல் காக்க என்ற தமிழ் திரைப்படத்தையும் அவர் இயக்கியிருக்கிறார். 2023 துருவ நட்சத்திரம் திரைப்படத்தையும் அவர் எடுத்திருக்கின்றார். இவ்வாறு தமிழ் சினிமாவில் தொடர்ந்து பல வெற்றி படங்களை இயக்கி மாபெரும் இயக்குநராக தன்னை நிலைநிறுத்தி கொண்டவர் கௌதம் மேனன் அவர்கள். இவருடைய படத்தில் வரும் காட்சிகள் அனைத்தும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக அழகாக இருக்கும். பாடல்கள் அனைத்தும் மிகவும் இனிமையாக இருக்கும். எல்லா பாடல்களுமே ஹிட்டாகும். சினிமாவில், குறிப்பாக தமிழ் சினிமாவில், சில காலங்கள் 2000 பிறகு திரைப்படங்களில் பாடல் காட்சிகள் வருகிறதென்றால் ரசிகர்கள் தேட்டரை விட்டு வெளியே சென்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அதை உடைத்தவர் கௌதம் மேனன் அவர்கள். இவர் படத்தில் வரும் எந்த பாடல் காட்சியாக இருந்தாலும் அதை எதிர்பார்த்து ரசிகர்கள் திரையரங்கில் உட்கார்ந்தார்கள். அந்தளவுக்கு அந்த பாடலையும்
ரசிகர்களையும் திரையில் இணைத்து அவர் செதுக்கியிருப்பார். அந்தளவுக்கு அவருடைய பாடல்களும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. பாடங்கள் இயக்கி மாபெரும் வெற்றி பெற்ற கௌதம் மேனன் அவர்கள் தயாரிப்பாளராகவும் ஆனார். 2011 நடினிசி நாயகள் திரைப்படத்தை அவரே தயாரித்தார். அதே ஆண்டு வெப்பம் என்ற தமிழ் திரைப்படத்தையும் தயாரித்தார். 2012 ஏக் தீவானா தா என்ற இந்தி திரைப்படத்தை தயாரித்தார். அதே ஆண்டு நீதானே என் பொன் வசந்தம் திரைப்படத்தையும் தயாரித்தார். 2013 இயக்குனர் ராம் இயக்கி மாபெரும் வெற்றி பெற்ற தங்க மீன்கள் திரைப்படத்தை தயாரித்தார். 2013 அதே ஆண்டு தமிழ் செல்வனும் தனியார் அஞ்சலும் என்ற திரைப்படத்தையும் கோரியர் பாய் கல்யாண் என்ற திரைப்படத்தையும் தெலுங்கில் தயாரித்தார். இவ்வாறு தமிழ் சினிமா மட்டுமன்று இந்தி தெலுங்கு சினிமாக்களிலும் தன்னை மாபெரும் படைப்பாளையாக முற்றுகை பதித்து நிலைநிறுத்தியவர் மாபெரும் இயக்குனர் கௌதம் மேனன் அவர்கள். தற்போது நடிகராகவும் பல திரைப்படங்களில் நடித்தும் வருகின்றார். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.